கமகமகமான என்று ஒரு காரக்குழம்பு பார்க்கலாம் வாங்க. பைத்தங்காய் வச்சு தான் ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். அது கூட முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு வைக்க போகிறோம். செம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க சமைக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு அந்த ஈரத்துக்காக துணி தொட்டு தொடச்சிட்டு மல்லாட்டை எண்ணெய் போட்டு வடகம் போட்டுட்டு பொரிஞ்ச பிறகு வடகம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் அப்படியே குண்டு குண்டாக உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிட்டு வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு கை அளவுக்கு அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு தக்காளி லெமன் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வதக்க தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா சுருளில் வதக்கணும். மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒரு மூணு ஸ்பூனு, ஏன்னா நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன், அதுக்காக மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சலை அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொதி வந்த பிறகு முருங்கைக்காய் அது கூட போட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு காயெல்லாம் நல்லா வேகணும். பைத்தங்காய் வந்து நான் வறுத்துட்டு அவிச்சு வச்சுட்டேன், அதுதான் எடுத்து இப்போ சேர்த்துக்கிட்டேன் குழம்புல. சின்ன சூப்பராக கொதிக்குது குழம்பு. இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், பைத்தங்காய் கார குழம்பு ரெடி. வாங்க சூப்பராக பைத்தங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். முருங்கைக்காலாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா செம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சமைங்க, சமைச்சு பயன்பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.